ஞானமே வடிவாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய தினம் நாம் காண இருப்பது மருதமலை அலங்காரத்தில் 24 பாடல். இந்தியத்தில் மனம் செல்லும் பொழுதில் இசைந்துளது வாம் புந்தியில் காந்தரு சொப்பனமாம் இப்புவிப்பொருளை நம் திறவாழ்வென்று உழல்வீர் அறிவில் மெய்நாடி அன்பின் முந்தி உள்தோயும் மருதாச்சலன் அடி முன்னுமினே. மக்களே, ஒன்றை நான் சொல்லுகின்றேன், நன்றாக கேளுங்கள். இந்தியமாகி இந்திரியத்தில் எப்பொழுதெல்லாம் நம் மனம் இந்த புலன் நுகர்ச்சியில் இன்பம் இருக்கின்றது என்று செல்லுகின்றதோ, அது எல்லாம் ஒரு கனவு கண்டால் அந்த எழுந்தவுடனே அந்த கனவு எப்படி களைந்து விடுகின்றதோ அதுபோன்று களைந்து விடக்கூடியது. அது உண்மை அல்ல, அது உண்மை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், இப்புவி பொருளை நம் திறவாழ்வென்று உழல்வீர் என்கின்றார் சுவாமிகள். ஆக அதை விடுத்து கனவு காண்பது போல அந்த கனவு எப்படி கண்டவுடன் நாம் கனவு கண்டு எழுந்து விட்டோம் என்றால் அந்த கனவானது இருப்பதில்லை. அப்படி அந்த கனவு களைந்து விடுவது போல இந்திரியத்தின் சுகங்கள் எல்லாம் சிறகாலமே இருந்து அது களைந்து விடும். அது மெய்ப்பொருள் அல்ல. அதை விடுத்து மருதாச்சலனுடைய அடி இருக்கின்றதே திருவடி, அதுவே நிலையானது. அதை நம்மளுடைய அறிவால் அந்த மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்மளுடைய திறவாழ்வாள் நம் அறிவில் மெய் நாடி அன்பின் முந்தி உள்தோயும் அறிவால் திறம் நாடி மெய்யை நாடி அன்போடு ஆராய்ந்து முன்னேறி உள்ளத்திலே மருதமலையானுடைய திருவடி தங்கி இருக்குமாறு நினையுங்கள். முந்தி உள்தோயும் மருதாச்சலன் அடி முன்னுமினே. மருதாச்சலனுடைய அடியை முன்னுமினே, முன்னுமினே என்றால் நினைமினே, நினையுங்கள் என்கின்றார். ஒவ்வொரு பாடலாகவே சுவாமிகள் நமக்கு பல்வேறு வகையான அறிவுரைகளை சொல்லி வருகின்றார். காமம் என்பது துன்பம் தருவது, இன்பம் தருவது முருகப்பெருமானுடைய திருவடி. ஆதலாலே மற்றதெல்லாம் புலனுகுர்ச்சிகள் எல்லாம் நிலையற்றது, கனவு போல் நிலையற்றது. நிலையானது முருகப்பெருமானுடைய திருவடி. இதிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது நிலையற்ற இன்பங்களுக்கு நாம் ஏங்கி தவிக்கின்ற போதெல்லாம் நிலையான மெய்ப்பொருளாய் விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவடிகளை நாம் சிந்தையில் வைத்து தியானித்து வருவோமானால் அது அன்பினால் நல்ல முன்னேற்றம் கண்டு அன்பே சிவமென்றும் முருகப்பெருமானுடைய திருவடிதான் என்றும் நிலையானது, மற்றதெல்லாம் நிலையில்லாதது என்று அறிந்து கொள்ளலாம். அதனாலே சுவாமிகள் சொல்லும் நிலையில் உணர்வோம். இப்பாடலை பொருளோடு உணர்வோம். அதன்படி நடப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.